ராவண கோட்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தனி காவியத்திலிருந்து. ஒரு வரலாற்று திரைப்படம் நம்மலாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த ராவண கோட்டம் பத்தி கதையை நீங்க சொல்லுங்க சத்யா, நீங்க ஆரம்பிச்சு வச்சாதான் கலகலம். அதான் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வந்து கதையை டைரக்டர் சொல்றது எல்லாமே அவருக்கே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன கதைன்னு இல்ல, ஒரு ஒரு வந்து அங்காளியும் பங்காளியுமா பல சாதிகள் சேர்ந்து வாழ்ற ஊரு. என்ன மூடி மறைச்சு பேசிக்கிட்டு அங்க பல சாதிகள்லாம் இல்ல, ரெண்டு சாதி. ஆமா, முக்கியமா படத்துல ரெண்டு சாதியா காமிக்கிறாங்க. ஒண்ணு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்க இந்த ராமநாதபுரம்னாக்கா அங்க உள்ள பெரும்பாலையா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ரெண்டு சாதி. என்னைய மறைச்சிட்டு இன்னும் ஓபனா பேசுற மாதிரி வந்தா ராம்நாடு ரெண்டு சாதி சொன்னாலே ரெண்டு சாதி நீங்களே பார்த்து முடிச்சுக்கோங்க. இல்ல அட்டையில வந்திருக்கீங்க ரெண்டு சாதி சொல்லிட்டாரு, அதான் கட் பண்ணி தாப்பிலே அவரு. ஓ ஆமா, இருக்கு இருக்கு சொல்லிட்டாரு. ஆமா இருக்கு. அந்த ரெண்டு சாதி உங்களுக்கு என்ன சாதினு தெரியும்னாக்கா, உங்களுக்கு தெரியல விவரம் தெரியல விவரம் பத்தலனாக்கா நீங்க அதுல போய் பாத்துக்கலாம். சோ அப்படியாப்பட்ட இரண்டு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதி, அவங்க வந்து எந்த ஒரு ரொம்ப ஒத்துமான எப்படி அவ்வளவு பிரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. அங்காளி பங்காளி, அங்காளி பங்காளி தான் அந்த ஊருக்குள்ள சாதி கட்சியை உள்ள உடச்சு, ஐ மீன் அரசியல் கட்சியை உள்ள விட கூடாது. அரசியல் கட்சி உள்ள வந்துருச்சுன்னா நம்ம பிரிஞ்சிருவோம், சாதி சண்டை வந்துடும், சாதி சண்டை வந்துடும். இந்த இந்த அரசியல் கட்சியும் உள்ள விட கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கிறாங்க. அவங்க கடைசியில் என்ன ஆனாங்க, அந்த அரசியல் கட்சி உள்ள வந்துச்சா இல்ல பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படிங்கறதா கதையா இருக்கு. இப்படியும் அந்த கதையை சொல்லலாம். நீங்க வேற பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. படத்துல வந்து ரெண்டு வேற வேற ஜாதிகள், அவங்க அங்காளி பங்காளியா இருக்கிறாங்க. அவங்கள வந்து கார்ப்பரேட் சதி வந்து ஒரு இடத்துலதான் ஏதாவது டங்ஸ்லிப் ஆயிருக்குன்னு பார்த்தா பல இடத்துலயே டப்பிங்லயே மாத்திருக்கலாம். கார்ப்பரேட் சதி, கார்ப்பரேட் சதி, கார்ப்பரேட் சதி செய்கிற அரசியல்வாதிகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு ரெண்டு ஜாதிகள் எப்படி வந்து பிளக்குறாங்க. அந்த கார்ப்பரேட் சதிக்கு பயன்படுகிற ஆளும் ஒரு பொண்ணு, ஒரு காதல், முசாஃபர் நகர் ஆகட்டும், அல்லது அந்த நம்ம ஐயா வகையறா பண்ணாங்களே இந்த பக்கம் நம்ம வடக்க இளவரசன் அந்த பகுதியாகட்டும், எல்லாம் பொண்ணை வச்சு தான். ஸோ மண்ணும் பொண்ணும் அப்படிங்கிற சேம் கான்செப்டில் திரும்ப இங்கேயும் வந்து ஒரு பொண்ணை வச்சு கார்ப்பரேட்டுகள் சதி செஞ்சு ரெண்டு ஒன்றாக இருக்கிற அங்காளி பங்காளிகளா இருக்கு. அதுக்கு முன்னால அங்காளி பங்காளிதான் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல வந்து போசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து ரெண்டு ஜாதியும் இருக்கு பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறாரு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் பிரிச்சு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. சரி, உயிரோட இருக்க வரைக்கும் தானே சொல்றவர் யாருனாக்கா, அவரு தான் நம்ம இளைய திலகம். ஆமா, இளைய திலகம் தான் அந்த படத்துல படமே ஒரு இதாவது இப்படி இப்படி உட்கார்ந்தாலே உட்கார்ந்தாலே எனக்கு அந்த எஃபெக்ட் கொடுத்து அந்த நம்ம இது வலைபேச்சு மாதிரி இப்படி 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 போயிட்டோம். அதை நம்ம முழுக்க நம்ம சம்மந்தப்பட்ட மேனேஜர்கள்ட்டையே மேனேஜர்ட்டையே நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதுல அந்த படத்தினுடைய கதை என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா, இளைய திலகம் பிரபு இந்த படத்துல ஆமா அந்த பத்து தலை எடுத்தோடனே வருது. பத்து தலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தலையும் ஒன்னு ஒன்று சம்பந்தம் இல்லாத தலைகளா இருக்கும். இப்படி சில தலைகள் ஒண்ணு சம்பந்தப்பட்ட தலைகளா இருக்கலாம். அந்த பத்து தலை அவங்களே பார்த்து புரிஞ்சுக்கலாம். பிரச்சனை, நான் ஒரு தலைவரை பின்பற்றுறேன்னு சொல்லு, இதுல வந்து வகைற ஐட்டம் அது வரிசையா இருக்குது. ஆமா, இவங்க 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 ஒரு ஆடியன்ஸ் இருக்கா அதை உள்ள வச்சிரு. இவங்க ஆமா அந்த நாம் தமிழ் கட்சி ஆடியன்ஸா அந்த கடைசி தலை அதை வச்சிரு. இவங்க ஆமா இவங்க இதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அதுக்கு அந்த பெரியார் தலை வச்சிரு. அது சாதி இவர் இருக்கா அம்பேத்கர், அம்பேத்கர் ஒன்று வச்சிருங்க. அப்புறம் புள்ளமா இருக்காங்க அவர் வந்து வச்சு அங்க வச்சிருப்பா அதை வச்சிருப்பா. கடைசியில கடைசியில அப்துல் கலாம் போட்டோ வச்சிருக்காங்க. முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம் ஆடியன்ஸ் இருக்காங்க. கிஷன் ஓட்டு ஒண்ணுமே இல்லையே, கிஷன் ஓட்டு ஒண்ணுமே இல்லையே. அதுதான் என்னன்னு தெரியல. கடைசியில அவங்க தவற விட்டது வந்து இந்த தலைவர்களை எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னே இல்ல. நடுநிலை ரெண்டு இடத்துல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இளைய தலகம் பிரபுக்கு வந்து பத்து தலைவர் பிரபு வரும்போது படமே வேற லெவல்ல. ராவண கோட்டம் அப்படிங்கிற போதும், ஏன்னா அது ராமநாதபுரம், அந்த இடத்துல வந்து ராவண கோட்டம். நம்ம வழக்கமா நம்ம ஊர் நம்ம ராமநாதபுரம் ராமநாதபுரம் சொல்ல வரப்புல அது சாட்டை சொல்லிருக்க, அப்படி சாட்டை சொல்லிருக்க, அப்படி அதை ராமநாதபுரம் அப்படி சொல்லல அவரு, அவர் வேற சொன்னாப்புல. ஏங்க ராமநாதபுரம் சொல்லக்கூடாது, ராவணாதபுரம் தான் சொல்லணும். அப்படியா, ராவணனுடைய பேசுறத கேட்டு கேட்டுருக்கோம்ல நீங்க. சரி, ஓகே, விடலாம். இந்த மண்ணுதான் அவ்வளவு சாதிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வரலாற்று திராவிட கட்சிகள் பண்ண சதிகள் அதெல்லாம். ஆக்சுவலி அதுல பாருங்க, இவர் சாட்டை பேசும்போது திராவிட கட்சிகள் செஞ்ச சதி அப்படிங்கிறாரு. எந்த சதினா, முதுகுலத்தூர் கலவரத்தில் திராவிட கட்சியில் செஞ்ச சதி. முதுகுலத்தூர் கலவரம் 1959 நடந்தது. திராவிட கட்சிகள்னு இது சொல்லப்படுற கட்சிகள் ஆட்சிக்கே வரல. திமுக 1967 தான் ஆட்சிக்கு வருது. சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு பதில் சொல்கிறீங்களா? அவன் 59 முதுகுலத்தூர் கலவரத்தில் அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஒரு காமராஜர்,
முதலமைச்சர் கலவரம் நடக்குது, அதுல வந்து துப்பாக்கி சூடுலாம் காமிக்கிறாங்கல்ல கடைசியில, அதுல வந்து அதே மாதிரி இழுத்துட்டு போறாங்க. ஆமா, அது கீழே தோல்லையும் துப்பாக்கி கண்ணை கட்டி அப்படி சுட்டாங்க. அதுக்கு பிறகு அது யார் செஞ்சா என்ன செஞ்சா எதையுமே இயக்குனர் துணிச்சலா பேசல. அதையாங்க எவ்வளவு பேசுறீங்களே, இந்த கருவேல மரம் அவ்வளவு அப்படி படந்து நிக்குது, அதுதான் தண்ணி இல்லாம போறது காரணம். கருவேல மர காடுகள் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருவேல மரம் அப்படி எங்க அங்க எப்படி வந்துச்சுங்கிறது சொல்லவே இல்லையே. யார் ஆட்சியில வந்தது உள்ளதை கேள்வியா வைக்கிறாங்க. யார் வச்சா பிரச்சனை இல்ல, யார் வச்சாங்கன்னு கேட்டாரு, பயில் பண்றாங்கன்னு கேட்டாரு. அது நாங்க யார் அதெல்லாம் யாரு பச்சா அப்படிங்கறது பிரச்சனை இல்ல. அது படத்துலயே அந்த டைரக்டர்லயே அந்த ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லுவாரு. ஆமா, ஒரு ஜூனியர் ஆபீசர் பத்தி நம்ம பேச தேவையில்ல. வழக்கமா ஸ்பாட்ல வந்து நிப்பாரு, சேட்டு கேரக்டருக்கு வந்து அவரை தான் கூடுவாங்க, வாங்க அது கொட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. ஆமா, சோ அவர் தான் வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருந்து அந்த டைரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. இல்ல இது இது அப்படின்னு சொல்லி படத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எதுவுமே இல்லைங்க, ஒருவும் குழப்பம் இல்ல. கண்டிக்கிறேன் படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கழிச்சு என்னடா சத்தத்தே கிளம்பேன்னு பாடி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆகி இப்படியே போயிட்டு இருந்தது. லைட்டா பார்க் பண்ணிட்டு இருந்தாப்புல கையை கட்டினாப்புல படத்தை கவனிக்கிறாப்புல சொல்றாக்கா ரொம்ப ஆழ்ந்து ஒரு ஜென்ம நிலைக்கு போயிட்டாப்புல. அப்புறம் விசி போட்டு விசி போட்டு அப்புறம் 5 நிமிஷம் விசி அடிச்சுட்டு இருந்தேன். படம் நல்லா இருந்தது பின்னாடி நினைச்சாங்க, இல்ல இவரு தூக்க விடாம காதுக்கு போதும் விசி அடிச்சுட்டு இருந்தேன். இல்ல இருந்தாலும் எனக்கு ஓரளவு தோராயமா புரிஞ்சுது. நடுவில் நடுவில் அந்த லேகை மட்டும் நான் ஃபில் பண்றதுக்காக நடுவில் குட்டி நாப். அதுனாக்கா இந்த குட் நைட்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம்ல, இது ரெண்டாவது ஷோ பார்த்தோம். குட் நைட் படத்துல என்னாக்கா அந்த தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இவர் குரட்டை வர்றதுனால அந்த மனைவி வந்து தூங்க முடியாது. அந்த மனைவிமார்கள் யாராவது இருந்தீங்கனாக்க இந்த படத்துக்கு போயிருங்க. இப்போ 2.5 மணி நேரம் நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எவ்வளவு பெரிய குரட்டை வந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆனா இதுல முக்கியமான ரொம்ப பிற்போக்குத்தனமா ஜாதிய ரீதியான ஒரு பார்வை. நீங்க இந்த மதயானை கூட்டம் படம் கூட திரும்ப எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அதுலயும் இந்த குத்தி குழுது வண்டி போட்டு புதைச்சு போட்டு அது மேல உட்காந்து கறிக்கு சொல்லினா கல்லங்கிறதுலாம் அது இந்த தேவர் சமூகத்துல உள்ள ஜெயில் பரவங்கிற டைலாக் வச்சிருப்பாங்க, ஜெயில் கட்டினது எங்களுக்கு தான். அதெல்லாம் வந்து அந்த சாதியை சார்ந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப தப்பா நடத்துக்கு அப்படி பேசக்கூடாது தவறுன்னு எங்கேயாவது மண்டல தட்டவே இல்லை அந்த படம் எனக்கு தெரிஞ்சு. அது படத்துல கதையா போகுதுங்கிறது ஹோட்டல்ல நடந்து போகும்போது இந்த 2 ரெக்கையும் விரிச்சுக்கிட்டு நடந்து போ அப்படின்னு சொல்லி அதே லைன்ல நின்றுதான் இவரும் பேசியிருக்கிறாரு. நீங்க படத்துல வந்து எல்லா இப்போ வந்து அங்கே பிள்ளைமார் இருக்க பகுதிக்கு போனால் வவுசி, அந்த பக்கம் போனால் அழகு முத்துக்கோணும், இந்த பக்கம் போனால் முக்கிய தேவர், அந்த பக்கம் போனால் காமராஜர், இந்த பக்கம் போனால் அம்பேத்கர், அப்புறம் பார்த்தா எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாதன், எங்கள் தாத்தா அயோத்தியாசர், இப்படி சாதிக்கு ஒரு தலைவரை ஏற்கனவே அவங்க எல்லா தலைவர்களும் ஏதாவது ஜாதியில் பிறந்திருப்பாங்க இல்லை, அவங்கெல்லாம் பிக் பண்ணி சாதியை எல்லாம் புரிதலை கொடுக்குறாங்க. நம்மளாம் அங்காளி பங்காளே பழகிட்டு இருக்கோம், ஏன்டா அடிச்சுக்கிறாங்க, ஏன் ஆணவ கொலைகள் நடக்குது, ஏன் வாயில பீய திணிக்கிறாங்க, ஏன் வந்து வேங்க வயல மனத்தை கலக்குறாங்கன்னு கேட்டா அங்காளி பங்களி எல்லாமே திராவிட சரி. இதை டைரக்டருக்கு நேரடியா சொல்லுங்க, கார்பரேட் சரி, அதே மாதிரி அரசியல் கட்சிகள் கூட்டாளிகள் இப்படின்னு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்காரு. எந்த பக்கம் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, அந்த பழைய விஜயகுமார் டைலாக் உண்டுல பாரதி கனவா படத்துல நம்மளே பாய கொடுத்து நம்மளே படுக்கிறதா அப்படின்னு அவர் இவர்றா அவர் இவர்றான்னு சொல்லி அந்த ஒரு நேரம் முன்னாடி வந்து நிப்பாரு, கேமரா சார்ஜ் பண்ணி போவோம் இப்படி வகையை வச்சுட்டு அப்படி ரெக்கையை விரிச்சுக்கிட்டு நிப்பாரு. அதே மாதிரி படத்துல இந்த படத்துலயும் அதே டைலாக் வச்சிருக்கிறாங்க. அந்த டைலாக் தான் படமே. அந்த ஒரு சீன் இருக்கு பாத்தீங்களா, விஜயகுமார் பேசுறது சீன் வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதியின் பேரை சொல்லி அவங்களுக்கு இடம் கொடுக்குறவன் தான்டா இவன், அவங்களுக்கு வந்து நம்மளை பார்த்தோடனே கக்கத்துல துண்டை வச்சுட்டு எவ்வளவு மதிப்பு முறையாமல் இருக்கான் பத்தியா, அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறவன் தான்டா அவன் அப்படிலாம் சொல்றாங்க பத்தியா. அதை டோட்டலா அப்படியே ஒரு ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ண அப்படி இருக்குமா, அப்படியே போட்ட ஒரு அற்புதமான ஒரு குறிப்பிட்ட டயலாக மட்டுமே சேர்த்து. ஆமா, என்னதான் அவனுக்கு அநியாயம் நடந்தாலும் கையை கட்டி அந்த படத்துல வந்து அவரே சொல்லுவாப்ல விஜயகுமார் டயலாக் பேசுவாப்ல, இந்த படத்துல வந்து பட்டேல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிற இளவரசன் அப்படியே இவர் பேசுறாப்ல, நமக்கு கஷ்டம் வந்தப்ப சோறு கொடுத்து இடம் கொடுத்த விட அவங்க உயிர் கொடுத்த விட அவங்க அவங்களுக்கு எதிரான எல்லா படத்துலயும் வில்லன் டைலாக் பேசும்போது நம்ம கோவம் வரும். இந்த படத்துல மட்டும்தான் வில்லன் டைலாக் பேச முடியும், அவன் கரெக்டா தான் பேசுறான், அவனை போய் வில்லனா காமிக்கிறேன் ஒருத்தன் மட்டும் தான் கரெக்டா பேசிட்டு இருக்கான். எடுத்துக்காட்டுக்கு
இப்போ வந்து இது நீங்க சொல்லுவீங்க பிற டீட்டெயில் சொல்லாதீங்கண்டு சொல்லாதீங்க இல்லை இல்லை இது வந்து இந்த கரையில் தண்ணி பாய்க்கிறது வயக்காட்டுக்கு தண்ணி பாய்க்கிறது தொடர்பாக சண்டை அந்த பஞ்சாயத்து சீன் அந்த பஞ்சாயத்து சீனில் தண்ணி பாய்க்கிறது தொடர்பாக சண்டை நிறைய ஊரில் நடந்திருக்குது. ஒன்று வந்து இந்தியாவில் நடந்த மிக குடூரமான படுகொலை கயர்லாஞ்சியில் நடந்த சுரேகா பிரியங்கா போட்டுமாங்க தாயும் மகளும் குடூரமான முறையில் வெட்டு படுகொலை ரேப் பண்ணி கூட்டா கிராமமே சேர்ந்து ரேப் பண்ணி கொலை செஞ்ச ஒரு படுகொலை மகாராஷ்டிரில் நடந்தது. அந்த அந்த குறிப்பிட்ட சீனை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த சம்பவத்தை ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு அசுரன் படத்தில் அதே மாதிரி அந்த வாய்க்கா தகராறு ஒன்று வரும். இப்போ இந்த வாய்க்கா தகராறு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். அந்த வாய்க்காய்க்கு பின்னால் இருக்கிற சாதி நிலவுடைமை இதெல்லாம் சேர்ந்தது. அதே மாதிரி விஷயம் தான் கேட்பேன். நாங்கள் முன்னாடி தண்ணி பாய்ச்சிக்கிறோம் தண்ணி பஞ்சாயத்து ஆமாம் தண்ணி நாங்கள் பாய்ச்சிக்கிறோம் எங்களுக்கு உரிமை வேண்டாமா ஏதோ நீங்கள் ஓசியில் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்கள் உழைக்கா நாங்கள் உழை எங்களை எதுக்கு நீ வச்சிருக்கிற விஜயகுமார் சொல்லுவார் நம்ம வந்து எல்லாமே நம்மளா இருந்தோம் அவங்களையும் உள்ள விட்டு அவங்களுக்கு எல்லாமே நம்மளா இருந்தா என்ன அர்த்தம் ஒரு சாதிகாரம் இருக்கும் போது நாலு சாதிகாரம் வேணும்னு உட்காந்து அவனை விடு கொடுத்த மாதிரி நல்லது கெட்டது வந்தான்டா நல்லது கெட்டதுக்குன்னு சொல்றது வந்து அவன் நல்லது கெட்டதுன்னு வேற ஒன்றும் சொல்ல பணம் இருக்கிறதுக்கு ஆமா அவங்க முடிவெட்டுறதுக்கு ஆமா நல்லது கெட்டதுன்னு சொல்றது இதுதான். அப்புறம் அந்த விளக்கு தூக்கிட்டு வரதுக்கு வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான வேலைகள் எடுபடி வேலை பல்லக்கு தூக்கிட்டு வரதுக்கு பறையடிப்பதற்கு ஆமா அப்புறம் வந்து ஓசியில விவசாய நிலத்துல வேலை பாக்குறதுக்கு கூலி கம்மியா வேலை பாக்குறதுக்கு இது எல்லாத்துக்கும் ஆள் தேவை. இப்போ இந்த சைட்ல இருக்கிறோம் கேள்வி கேட்கறோம் இந்த படம் பாக்குற உணர்வுக்கு என்ன வரும்னா இவன் என்ன தேவையில்லாம கேள்வி கேட்கறான் ஐயா போஸ் ஐயா வந்து எல்லாரையும் ஒத்துமையாக வச்சுருக்கிறாரு தேவையில்லாம வந்து கேள்வி கேட்குறான் உரிமை கேட்குறான் உரிமை கேட்குறதே தப்பு இல்லைனா ஊர் வந்து ஒத்துமையாக இருக்கிறது கெட்டு போயிடும். இந்த ஒற்றுமை இருக்குல்ல இது வந்து அவர் இந்த வேங்க வயலுக்கு போயிட்டு அவர் சாட்டை போயிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தார்ல அங்காளி பங்காளியாக இருக்கிறாங்க அங்காளி பங்காளியாக இருக்கிறாங்கன்ட்டு அந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். ஒரு பையன் சொல்லுவான் இங்கேருந்து எங்கள் ஊருக்கும் அவங்க ஊருக்கும் பெரிய தொடர்பு இல்லைங்க ஒன்றா சேர்ந்து விளையாடவே மாட்டோங்க ஒன்றா சேர்ந்து விளையாட மாட்டோம் ஒன்றா புழங்க மாட்டோம் ஆனால் அங்காளி பங்காளியாக இருப்போம். அதே அங்காளி பங்காளியே அந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஒரு படம் பண்ணா இந்த படத்தில் இருக்க அங்காளி பங்காளி சாந்தனு கூட ஒரு பையன் இருக்கிற அப்படி இல்லை இன்னொரு பட்டியல் சாதி காமிக்கிறார் அவங்க ரெண்டும் நண்பர்களாக இருக்கிறாங்க அது வரைக்கும் ஓகே. மற்றபடி அவங்க அங்காளி பங்காளியாக இருக்கிற அங்காளி போக்குவரத்து இல்லை தெரிஞ்சு அதோட அந்த சாந்தனு வந்து ஹீரோவாக காமிச்சிருக்காங்க படத்தில் இன்னொருத்தர் இளையதளம் தான் ஹீரோ அது நமக்கு படமே ஒரு இதுவாக கிளாப் பயங்கர கிளாப்பு நான் அடித்தேன் கவனிச்சிங்களா வந்தாலும் படமே ஒரு லெவல் போகுது தூங்கினா அடுத்த லெவலுக்கு படமே அப்படிதான் போகுது இல்லை சாந்தனு பேச முடியும் இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்களே அதாவது சாந்தனு இதுங்க நீ ஏன் என்ன படமா இது பாருங்க இந்த படம் சம்மந்தப்பட்ட மேனேஜர் என்ன சொல்றாரு மேனேஜர் நீ வந்து படத்தை தேவையில்லாம டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் இந்த படம் எடுத்ததுக்கு காரணம் யாரு சாந்தனு சாந்தனு கோபை பண்றதுதான் ஏங்க பெரிய ஓபனிங் சாந்தனு கோபை அவர் அப்பவே அந்த வார்த்தையை பிடிச்சிட்டாரு நம்ம நேரா பேச்சுக்கு நடுவில் கோபேக்னு ஒண்ணு போடுறோம் ஒழுங்கா படத்துல நடிச்சிருக்கலாம் அது வேற விஷயம் விட்டுருவோம் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு பயங்கரமா நடிச்சாப்ல ஒரு பத்து வருஷமா நல்லா எவ்வளவு டிப்ரெஷன் தெரியுமா வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளவு அவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி இந்த படத்துல வந்திருக்கேன் வந்து மாடு கயிறுக்கு அவ்வளவு காசு கேட்கறாங்க மாட்டுக்கு அவ்வளவு காசு கேட்கறாங்க இவ்வளவு காசு கேட்கறாங்க அப்படின்னு பயங்கரமா கணக்கு போட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு இடையில தழுதழுத்த குரல்ல தண்ணீர் எல்லாம் குடிச்சிட்டு திரும்ப வர எமோஷன் அதே லைன்ல பிக்கப் எடுத்து பேசினாப்ல இந்த மாதிரி படம் நடிச்சாக்க பத்து வருஷம் இருந்து நூறு வருஷமா இருந்தாலும் நீங்க வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கணும் வேற வழி இல்லை இல்ல அந்த பையன் திறமை குறைவான பையன்லாம் இல்லை ஆனா அந்த படத்துல கதையே இல்லாத போது அவர் வந்து நடிக்கிறதுக்கு இல்லை இல்லை இன்னொன்னாக்கா இயக்குனருடைய தவறாக இருக்கலாம் நம்ம நடிகர்களை குறை சொல்லி ஒன்றும் இல்லை இயக்குனருடைய தவறு தான் அது ஏன்னாக்கா ஒரு படத்தில் ஒரு படம் சரியாக வந்துச்சுனாக்க முழுமையாக இயக்குனர் தான் பேசிடணும் அதுமாரி சரியில்லைனாலும் இயக்குனர் தான் பேசிடணும் பர்ஃபார்மன்ஸாகவும் சாந்தனு வந்து ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டேன் படத்தில் உயிரோட்டமே இல்லை ஆனால் கடைசியில் சாந்தனு உயிர் வந்த மாதிரி நடிக்கணும் அப்படி ஒரு சீன் இல்லையா அந்த சீனை பற்றி பேசுவோம் இப்போ கிளைமேக்ஸில் அதான் அந்த ஒரு அஞ்சு பேரை படம் பிரச்சனை எங்கேருந்து வருது என்ன கிளைமேக்ஸ் இல்லை இல்லை இந்த சீனை பிடிச்சிருவோம் கிளைமேக்ஸ்ல அஞ்சு பேர் சுட்டு நாங்கள் போடுவாங்கல்ல போலீஸ் நாங்கள் நிற்கும் ஊரே திரண்டு வந்து நிற்கும் அவர் அங்கிட்டு வந்து ஒரு குழாய் குழாய் என்னன்னாக்கா ஒண்ணும் இத்த தண்டிக்கு ரோடு நேரே ஊர்ல அது கிராமம் சரிங்களா இவ்வளவு பெரிய ரோடு தான் ஒரு இவ்வளவு பிடிச்சிருக்கலாம் ஒரு மாட்டு வண்டி போற அளவுக்கான ஒரு ரோடுங்க அது வந்து மண் தர இங்கிட்ட இருந்து அங்கிட்ட வந்து தண்ணி போய் வர்றதுக்காக ஒரு குழா வச்சிருப்பாங்களான்னு தெரியும்
அது வந்து அதிகபட்சமா ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு அடியில இருந்து பத்து அடி இருக்கலாம். அது இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாம் முழிப்பு வந்து திடீர்னா எல்லாம் அங்கே நிற்பாங்க. ஏஞ்சி பார்த்தாக்கா அந்த குழாய் இருக்கும், அந்த குழாயோடய அவர் தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு எங்கிட்டு போறா, ஒண்ணும் இல்லை அஞ்சு அடி தாண்டி அங்கிட்டு போய் நிற்கிறாரு. இல்ல அந்த நுட்பமா என்ன இருக்குன்னு கேட்டா, நீங்க தண்ணி பாயறதுக்குன்னு வச்சுக்க குழா தண்ணியே இல்லை, காஞ்ச வறண்ட பிரதேசம், அதாவது குறியீட. ஆமா, குறியீட தப்பிச்சு போறதா பயன்படுத்திருக்குது. அதாவது ரொம்ப நாள் அடுப்பறியாத வீட்டுல வந்து பூனை படுத்துக்கிடக்கும்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி சொல்ல வருவீங்க. அதுவும் இந்த கிஸ் அடிக்கிற சீனு இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவருக்கும் சாந்தனுக்கும் ஒரு ரூட்டு போயிட்டு இருக்கு. நான் சொந்தக்கார பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு ரூட்டு போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வயசுக்கு வந்த சமயத்துல அந்த மேடையில வச்சு கிஸ் அடிச்சிருவாரு. ஏன் கிஸ் அடிச்சாங்கனாக்கா, முரமாமா மாலை யாரு போடுறாங்க அப்படிங்கறதுல போட்டி. ஆமா, அந்த பொண்ணுடைய அம்மா இருக்குல்ல, அவனுடைய தம்பியை போட சொல்லி அவங்க அம்மா வற்புறுத்திட்டு இருக்கோம். இவங்க இந்த முறைப்படி இவங்க முரமாமா இருப்போம், அவரு தான் சாந்தனும். இல்ல, நான் என்ன கேக்குறேன், நம்ம ஊர்ல வயசு பொண்ணுங்க இப்ப வந்து பொண்ணு வயசுக்கு வந்தான்னு சொல்லி மேடையில ஏத்துவேன். மொரமாமனுக்கு வயசு வந்து 40 வயசு 50 வயசு இருக்கும். நான் தான் மாலை போடுவேன், எனக்கு தான் மொர இருக்குன்னு வந்துருப்பேன். வயசு போயத்துல மூதிய வைக்கிட்டு பேசினாங்க, 6 மாசம் எழுந்திரிக்க மாட்டேன். காடுக்கு கூட நெஞ்சு போது குறுக்கால வந்து மாலை உரைக்கணும். அந்த மாலை அப்படியே உரைக்கு போட்டு முடி சுடுகாட்ல படுக்க வைக்கலாம். கௌரவம் என்ன வருது, ஊருக்கார போது என்ன பேசுவாங்க, கௌரவ பயங்கரமான கலவர சூழலா மாறிட்டு இருக்கும். இந்த எங்க அக்காவை அடிச்சு எப்படி பழிவாங்க மாறா, போய் நேரடியா அந்த பிள்ளைய புடிச்சு அக்காவை அடிச்சவன அடிப்பான நினைச்சிருந்தேன். அவங்க அக்காவை அடிச்சவன அடிக்கல, வேற ஸ்டேஜ்ல அந்த புள்ளைய கட்டி பிடிச்சி ஒரு லிப்லாக் போட்டுருவான். இனிமே பதினொன்னாவது 16 வயசு இருக்கும் அவ்வளவுதான். அந்த புள்ளைய வந்து பப்ளிக்ல கட்டி பிடிச்சி லிப்லாக் பண்ணிருக்கான் அந்த மூதேவி, அவன் ஹீரோவா. என்ன 2023 வந்து என்ன பேசிட்டு இருக்கு, இது வந்து 1887 நம்ம ஆளுநர் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா, எனக்கும் சிறு வயசு தான் நடந்துச்சு அப்படின்னு. ரொம்ப பழைய ஆளுல ஒரு முன்னாடி நடந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்துல உள்ள பீரியட் பிலிம் கிடையாது. இந்த படத்தை ரசிச்சிருப்பாரு, இந்த காட்சி கண்டிப்பா அதை ரசிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் சிதம்பரம் கோயில்ல நடக்கிறத ரசிக்கிறாரு, அவர் அதுக்கு ஆதரவா அறிக்கை விடுறாரு. இந்த படத்துக்கு ஆதரிச்சு ஒரு அறிக்கை வரல, ஒரு முக்கியமான கோரிக்கையை நம்ம இங்க முன்வைக்க விரும்புறோம். பிரச்சனை இங்க இருந்து வருது, அங்க வாங்க. என்ன பிரச்சனை இருக்கீங்க, சண்டையாயிரு. ஏன்னா சாந்தனும் அக்காவுக்கு வந்து என்ன சண்டைங்கிறாலும் அந்த பொண்ணை கடை கொடுக்கறதுல இல்ல. கதையில சொல்ல என்ன பண்ணீங்க, கதையில சொல்ல என்ன, இது கூட சஸ்பென்ஸ் கோதில்ல அப்ப அங்க போய் தூங்குவாங்க. இந்த ஃப்ரெண்டும் சாந்தனோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் லவ் பண்றது மாதிரி நடிப்பாங்க, அவனை வந்து கடுப்பேத்துறதுக்கு. இதை உண்மையே நம்பிடுவான் இந்த பையன். அங்க ஸ்டார்ட் ஆகுது, அங்க ஸ்டார்ட் ஆகுது. எப்பறா நீ வந்து என்ன காதலிச்சு பொண்ணு நீ விட்டுட்டு போலாம். அப்புறம் சாந்தன் என்ன பண்றாப்புல, இது நாடகம் அப்படின்னு. அதாவது இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியல நாடகம், உண்மை லவ் பண்றாங்க, அந்த பொண்ணு பண்றது நாடகம். அவர் சாதனை அந்த பொண்ணு வந்து விளக்கிறது, நான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்கிறான். சொல்லிட்டு இந்த மாதிரி நான் திருவிழா முடிஞ்ச கல்யாணம் அப்படின்னா, திருவிழா முடிஞ்சோடனே கல்யாணம்ங்கிறது சாந்தனும் அந்த பொண்ணுமான கல்யாணம். இவன் நினச்சிட்டானாக்க நமக்கு தான் அந்த கல்யாணம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு ஒரு ரூட்டை போயிட்டு இருக்கான். அப்புறம் திருவிழா போயிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைய நைசா அழைச்சிட்டு போய் கிச போட்டுருவான் மறுபடியும். எனக்கு இந்த படத்துல இப்பதான் எனக்கு டவுட் வருது, கிஸ் அடிச்சதான் பிரச்சனை, காண்டாகிறானாக்கா அந்த பிள்ளையோட வயசுக்கு வந்த நிகழ்ச்சியிலேயே உன் போய் கிஸ் அடிச்சாங்கிறது ஊர் முழுக்க தெரிஞ்சிடும், பப்ளிக்கா நினைக்காம கிஸ் அடிப்பாங்க. அப்ப இவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க தெரிஞ்சிருக்கும், அப்ப தெரிஞ்சவன் லவ் பண்ண மயிறு, அப்புறம் திரும்ப கிஸ் அடிச்சவன் உனக்கு எங்க பொத்துக்கிட்டு வருது. அந்த பொண்ணு பிரச்சனை, பொண்ணை கூட்டு பேசு, ஆமா அவன்கிட்ட கூட்டு பேசு, அது ஜாதி கலவரத்தை கொண்டு வரையா நியாயம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. கண்ணகி மதுரை அரிச்சான்னு படிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி ஊர்ல என்ன பண்ணாரு,
ஊர் என்ன பண்ணுச்சு, ஊரே அடிச்சாங்க, வெறும் அந்தனர்கள் தவிர்த்து மத்த எல்லாரையும் கண்ணகி அரசியல் தள்ளிட்டு போறீங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து அவர் ஊரை அரிச்சிருக்கிறாரு. ஒரு இவர் சொன்னமே கண்ணகன். நூறு நாளை பத்தி பேசி, நூறு நாள் வேலையை பத்தி வருவோம். இப்ப இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க வந்து ஊர்ல சாதி கலவரம் வந்துருச்சு. எதுப்பா சாதி கலவரம் வந்துச்சுன்னா பொண்ணு, பொண்ணால சாதி கலவரம் வந்தது மட்டும் இல்ல, நீங்க அந்த ஊர்ல ரெண்டு சாதிகள் இருக்கு, இடைநிலை சாதி இருக்கு, அப்புறம் பட்டியல் சாதி இருக்கு. அந்த பட்டியல் சாதியை சேர்ந்தவர்களுடைய விபர போதாமை, அவங்களுக்கு ஏதோ விவரம் பத்தல, விவரம் பத்தாம சாதி கலவரத்துல ஈடுபட்டாங்க, கட் பண்ணும் சாட்டை வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. முதுகுலத்தூர் கலவரத்தினுடைய சாயல் இருக்குதுண்டு, முதுகுலத்தூர் கலவரத்துக்கு சம்பந்தம் இருக்கிறார். முதுகுலத்தூர் கலவரத்துக்கு முன்னாடி இருக்கிற சூழல் சொல்லணும்னா, அங்கிருந்த நாடார் சாதிக்கு எதிராகவோ அங்க இருக்கிற மறவர் மறவர் சாதின்னு நினைக்கிறேன், ஒன் ஆஃப் தி அங்கிருந்த ஒரு ஆதிக்க சாதி, ஒரு சாதி, அந்த சாதியினர் வந்து ஊர்வலக்கம் செய்வது, அவங்களுடைய அந்த கடைகளில் வந்து பொருள் வாங்காமல் இருக்கிறது, இது தொடர்பாக சண்டை, சாதி கலவரம் நடந்து அதுக்கு ஒரு பீஸ் மீட்டிங். பீஸ் மீட்டிங்க்கு பிறகு இமானுவேல் சேரும் கொலை செய்யப்படுறாரு. என்ன காரணம் அப்படிங்கிறது அது இன்னும் சர்ச்சையில் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு காரணமாக, விபர போதாமை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக சாதி கலவரம் வந்துருச்சு. திராவிட கட்சிகளின் சரி, இப்பவும் கூட நீங்கள் அந்த பொண்ணு வந்து கிசடிச்சது இருக்குல்ல, சாந்தம் தனியாக கூப்பிட்டு கிசடிச்சது கூட திராவிட சதி தான். இல்லை, அந்த படத்தினுடைய கான்செப்ட் படி திராவிட சதியின் காரணமாக தான் அந்த பட்டியல் சாதி இளைஞன் போலீஸுக்கு போகிறவன் வந்து போய் திராவிட சதியின் காரணமாக ஊரில் வந்து தீ வச்சு விட்டுறான். இன்னொன்று, அந்த படத்தில் ரொம்ப தப்பாக இருந்தது, நான் அந்த காட்சி இருக்குல்ல காலை பிடிச்சி எடுத்துட்டு வராங்களே, இந்த சீனை நான் கடைசியாக எங்கே பார்த்தேன்னா, இங்கே நம்ம பரமக்குடி துப்பாக்கி சுடல பார்த்தேன். இழுத்துட்டு வரப்பட்ட இளைஞர்கள் யார், அந்த இடத்துல வந்து போலீஸாக ஆட்களை நியமித்ததுக்கும், அந்த அன்னைக்கு ஜெயலலிதா இளத்தாய் அவங்க வந்து யாரை நியமிச்சிருந்தாங்க அந்த பகுதிகளில், துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு காவல்துறையில் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை வச்சு அங்கே வந்து துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு உண்மை அறியும் குழு வந்து சார்பாக அறிக்கை வெளியிட்டது. இங்கே அப்படியே ரிவர்ஸில், நீங்கள் வந்து போலீஸ் நீ போ, உன் ஜாதிக்காரனை காப்பாற்று நீ போன, ஒரு பட்டியல் சாதி இளைஞனை அனுப்பி வைக்கிறதாக ஒரு செட்டப் அப்படிங்கிறது. அவங்க எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை வைக்கிறாங்க, கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணுவாங்களா, எதுவும் எனக்கு தெரியல. உண்மையிலே டைரக்டர் வந்து சாதி குறித்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாலு படத்தை நான் சும்மா பார்த்து வச்சேன். ஒன்று இது வேறு இதிகாசம்னு சொல்லி ஒரு படம், இது வேறு இதிகாசம்னு சொல்லி மாதவராஜ் வந்து ஒரு ஆவணப்படம் சொல்லுங்க. இந்த அயோத்தி பிரச்சனையில மாதவராஜ் ஒரு தோழருடைய பேர் அடிபட்டதுல அவர் எடுத்தது அயோத்தி பட விவகாரத்துல. யூடியூப்ல சர்ச் பண்ணா வரும் இது வேறு இதிகாசம். எஸ், இன்னொரு படம் வந்து ஜெய்பீம் காம்ரேட், அதுவும் சாதி தொடர்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். இந்தியா அன்டச் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி உண்டு, இந்தியா முழுக்க சாதி வந்து எவ்வளவு கொடூரமா இருக்குது. சாதி வந்து திரௌபதியெல்லாம் வராது, அதுல திருஷ்ல வராது, அவருமே அதை பார்க்கணும், பகாசுரெல்லாம் வருவங்க வராது. இந்தியா அன்டச்னு ஒரு படம், இந்த நேம் ஆஃப் ராம், மதத்தின் பெயரால் அது சாதி எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி, இதெல்லாம் பேசிக் ரிசர்ச்சுக்கு தேவையான விஷயம். சாதி பற்றி அட்டன் பண்ணும்போது அது வந்து காப்பரேட் சதி, காப்பரேட், ஆமாம் காப்பரேட் சதி, அப்புறம் வந்து திராவிட சதின்னு புரிஞ்சுக்கிறதுலாம் பைத்தியாரத்தனமானது. இந்த படம் அதை தான் முன்வைக்குது. இல்லை இல்லை, அவர் திராவிட சதின்னு உருட்டினா பார்த்தீங்களா, அந்த மாமா பைய சாட்டை அந்த பத்து தலையில உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் முரண்பாடு இருக்கு, நீங்க மறுக்கிறீங்களா? அதுல அந்த பத்து தலை காமிப்பாங்கல்ல, அதுல பெரியாருடைய தலையும் காமிச்சிருப்பாப்ல படத்துல, நம்ம விமர்சனம் இருக்கு அதெல்லாம் பேசிட்டோம்ங்களா. இப்ப திராவிட சதினாக்க பெரியாருடைய தலை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவரு இல்ல அவன் சொல்லும் பொழுது இந்த தலையெல்லாம் சொல்றான், நான் சொல்றேன் பாக்கி தலையெல்லாம் சொல்றான், பெரியார் வந்து சொல்ல மாட்டேங்க, அந்த பயம் இருக்குல்ல உனக்கு. பிரபு தலை இருக்குது, பிரபு தலையில வரிசையா வேற வேற தலைவர்கள் இருக்காங்க, பத்து தலை வருது. அந்த பத்து தலையில ஒரு தலையா இருக்கிற பெரியார் தலை இருக்குல்ல, இந்த பெரியார் தலைக்குள்ள ஒரு மூளை இருந்தது இல்ல, அந்த மூளையை பயன்படுத்தி ஒருவேளை பிரபுங்கிற கேரக்டரை சிந்திச்சிருந்தா, அவர் வந்து முதல்ல போயிட்டு அந்த ஊர்ல ஒருத்தன் சொல்றான், டேய் எங்களை வந்து காலகாலமா எங்க உழைப்புல நீங்க தின்னுட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் வசதியா இருக்கீங்க, நாங்க மட்டும் ஏழைப்பாளையா இருக்கோங்கிற கேள்விக்கு அங்க நின்று பதில் சொல்லிருக்கணும் அந்த இளைய தலகம் பிரபு கேரக்டர். அவருக்கு வந்து அந்த கேள்வியெல்லாம் கேட்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா சீன்ல இரிட்டேட்டிங்கா இருக்கும், நிறைய குளிச்சு என்னடா அவன் இப்படி கேள்வி கிட்டே இருக்கிறான், நம்ம ஊருக்குள்ள ஒத்துமையா வச்சிருக்கோம். ஒத்துமைங்கிறது என்னன்னா, ஒரு ஆண்டானுக்கு அடிமைக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும்ல, ஒரு முதலாளிக்கும் தொழிலாளர்கள் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங்னா நான் வந்து ஓன்றது, நான் வந்து நிறைய ஓன்றது எல்லாம் சுரண்டிப்பேன், உனக்கு கொஞ்சோண்டு காசு கொடுப்பேன், ஒற்றுமையில இருக்கு. ஆமா, அதோட இந்த ரெண்டு பேரும் இறந்து போவாங்கல்ல, இளைய திலகம் பிரபுவும் இவரும் இளவரசும் இளவரசம் இளவரசம் இறந்து போவாங்கல்ல, அந்த அப்பதான் சண்டை முத்திரும்,
ரெண்டு பாடையும் தனித்தனியாக வரும், ஒன்றுக்கு பின்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி வந்து, ஏன்னா எந்த பாடையை முதல்ல கொண்டு போகிறாங்களோ அவங்கள தான் வச்சு எரிப்பாங்க. ரெண்டாவது பாடையும் லேட் ஆகும், நம்ம ஐயாவை யாருக்காகவும் யாருக்காகவும் வெயிட் பண்ண வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த இளையதளகம் பிரபு பாடையை வந்து வேகமாக தூக்கிட்டு ஓடி வருவாங்க. அதில் சாந்தனு முன்னாடி நின்று தூக்கிட்டு ஓடி வருவாப்புல, முன்னாடி ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கள் ஐயாவை யாருக்கான வெயிட் பண்ண மாட்டேன், எங்கள் ஐயாவுக்கு நல்லா செலவு பண்ணுவோம் செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஒருவேளை வந்து எல்லா சமூகமும் ஒன்றா இருக்கணும்னு பேசியிருந்தாலும் கூட, சரி வச்சுட்டு போட்டுமே ஐயாவோட நட்பாக இருந்தவர் தானே அவரும் இளவரசர் ஐயாவும், அவரும் நமக்கு அப்பா அம்மா தானே, பரவாயில்ல அவருடைய குணம் சொல்லியிருப்பாரு. ஆமாம் அப்ப இளவரச ஐயாவோட பணம் எறிகிறதான் ஐயா உசுரோட இருந்தா அவர் தான் அவர் அதான் அனுமதிச்சிருப்பாரு, அதனால அவரு எதே முதல்ல எறிட்டோம் பரவாயில்ல நம்ம ஐயா தானே அப்படின்னு சொல்லி அப்பா பணம் தானே சொல்லல, அப்படி சொல்லவே இல்லைங்க அப்பான்னு சொல்றது பொய். அப்ப பொய், அப்ப அங்க உனக்கு சாதிய ஜாதியானங்க. இன்னொன்னு சாந்தனும் அந்த கேரக்டர்ல அந்த சுடுகாட்டுக்கு ஓடி வராதுல, சடன் அதுக்கு முன்னாடி காட்சி வரைக்கும் ஒரு சமூக நல்லிணக்கவாதியா இருப்பாரு. ஆமா அடுத்த காட்சியில் சுடுகாட்டுக்கு ஓடலாம். நீங்க படத்துல பாத்தீங்கன்னா படத்தை பார்க்க முடியாது, நீங்க இது ஜாதி இல்ல அந்த மாதிரி ஃபீல் எமோஷன் எல்லாம் பாத்தீங்கன்னு இல்லைங்க. இப்போ அதுக்கு முன்னாடி சீன்ல வந்து எங்க அப்பா அப்படின்னு இளவரசர் சொல்லுவாரு, சக்தி வேலை ஏதோ ஒரு பேரு அவர். அடுத்த சீன்ல வந்து அவர் போனா முன்னாடி போய் எரிஞ்சிட கூடாது, எங்க அப்பா போனா தான். ஆனா சொல்லுங்க இளையத்துல பிரபு வந்தோன்னு தான் படமே ஒரு, ஆனா அதுல ஒரே ஒரு தூக்கிட்டு போனாங்க, தூக்கிட்டு போனாங்கல்ல இளவரசு கொஞ்சம் வெயிட் கம்மி தானே, எப்படி இதை மட்டும் ரொம்ப வேகமா அதை விட வேகமா எப்படி தூக்கிட்டு வந்துருப்பான். அதான் அந்த இது வந்துடும் அங்க வந்துரும்ல, எட்டு பேர் தூக்குறாங்க, எட்டு பேர் நாலு பேர் தூக்குறாங்க, எட்டு பேர் தூக்குறாங்க இல்ல அதோட அது வந்துரும்ல, அங்க ஒரு வெறி இருக்குல்ல அது வந்துரும்ல, அது வேலையெல்லாம் செஞ்சு சவுனி வேலை பாக்குறான் ஒருத்தன், அவனுக்கு அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா, ட்ரெஸ் துண்டு எல்லாம் சேப்பு துண்டு சேப்பு துண்டு சேப்பு சட்டை ஒரு பொலிட்டிக்கலா சொல்ல போறேன் அப்படிங்கும் போதே சேப்புங்கிறது என்னங்கிறது அடிப்படை புரிதல் இருந்திருக்கும் கண்டிப்பா. அது சேப்பு துண்டு அங்கங்க உரிமை குரலை உயர்த்தும் போது சேப்பு துண்டு கொடுத்து அவனுக்கு பில்லு நான் காமிக்கிறது, பிரிக்கும் போது சில இடங்களில் காவி துண்டு கொடுத்துருக்காங்க, சில இடங்களில் சேப்பு துண்டு இருக்கு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு படம் தான் இந்த படம். அதனால இன்னொன்னு இது வந்து இவ்வளவுதான் இவ்வளவுதான் இருக்கு படத்துல, மத்ததெல்லாம் சிறப்பா இருக்குதா, நீ பேசுறது மட்டும் தான் ஃபிளாவா இருக்கா, மத்ததெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, படம் மொத்தமும் அப்படிதான் இருக்குது. படத்துல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் என்னது பிரபு மட்டும்தான், அவர் வந்தோம்னா படமே ஒரு டேக் ஆஃப் ஆகும், ஒரு மாதிரி வேற ரேஞ்சுக்கு போகுது படமே. எனக்கு அது கடைசியா மட்டும் இந்த கருவேல மரத்தால பிரச்சனை தண்ணி எல்லாம் ஐயா நூறு நாள் வேலை, இப்ப என்னங்க நூறு நாள் வேலையை சொல்றாங்க, இந்த படமே நூறு நாள் வேலைக்கு தான் ரெடி ரெடி பண்ணிருக்கான் சொல்லுங்க. கருவேல மரம்னா இல்லதான், கருவேல மரம் நூறு நாள் ரெண்டு வந்துருச்சு, கருவேல மரத்தால பெரிய ஆபத்து அதை அழிக்க போறான்னு சொல்லி படத்தினுடைய ப்ரொமோஷன்ல எல்லாம் பேசிட்டு இருந்தான். படத்துல அது வரவே இல்லை, கருவேல மரத்துக்கு ஒரு ஏரியல் ஷாட் இருக்கும் ஃபுல்லா கிரீனா இருக்கும், அப்புறம் கடைசியில காப்பரேட் சதின்னு அந்த கலெக்டர் பேசுவாரு, அப்போட முடிஞ்சு படத்துல வந்து உழைக்கிற மக்கள் அது குறித்தும் சரி சாதி குறித்தும் சரி ரொம்ப ரொம்ப மேம்போக்கா காதல் காதல் குறித்துமே சரி, ஆமா ரொம்ப பிற்போக்கு தனங்களையும் உச்சமா வாழ்க்கையில ரொம்ப கிராஸ் பண்ணிருப்பாரு. நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்து இதுக்கு முந்தைய படத்தை பார்த்துட்டு உங்களை வலியுறுத்தி வற்புறு, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சுங்க உங்கள்ட்ட, நான் படத்தை இந்த டேரக்டர் தான் எடுத்தாரான்னு இப்ப டவுட் வந்துருச்சு, ஏன்னா எனக்கு அந்த படத்துலயுமே இது உண்டு இல்லங்க, அதுல ஐடியாலஜியா இருக்கும், அதை நான் மேக்கிங்கா சொல்றேன், அந்த படத்தை நீங்க நேர்த்தியா இருக்கும், மேக்கிங் ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே அதுல கரெக்டா இருக்கும், இது சுத்தமா ஒண்ணுமே இல்ல, இது கிராஃப்ட்மே ஒரு உப்புமா படம் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. எனக்கு அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாதிக்கு ஆதரவான படம்னு எனக்கு புரிஞ்சுக்கல, நீங்க சொல்லுவீங்க சாதிக்கு ஆதரவான படம், அதனால இந்த படம் வந்து எனக்கு வந்து ரெண்டையும் சேர்த்து திரும்ப ஒரு தடவை பார்க்கணுமோ அப்படின்னு தோணுது, திரும்ப மதையான கூட தான் ரீவிசிட் பண்ணணுங்கிற மாதிரி இந்த படம் நமக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு. அதுதான் சாந்தனுக்கு இது ஒரு கோபேக்கு இல்ல இல்ல லெட் ஹிம் வின், ஏதாவது நல்ல படம் கிடைக்கணும், அவங்க அவர் நல்லா இருந்து போட்டோம், யாரும் நல்லா இருக்கதாங்க நம்ம இருப்போம், வர கதையெல்லாம் திருப்பி அனுப்பிடுங்க, எப்படி நல்லா இருப்பீங்க நீங்க அவரோட ஸ்பீச் கேட்கும் பொழுது, அவரோட ஐடியாலஜி என்ன இருக்கு அதோட அதுல இருந்து அவங்களுடைய வார்த்தைகள் உள்ள வரும், அந்த வார்த்தையை உட்காந்து கேட்கும் பொழுது அவர் வந்து அந்த அந்த ஷூட்டுக்கு வந்து மாடு யூஸ் பண்ணியிருப்பாங்க போல, படத்துல மாடு வரல அது காட்சியெல்லாம் கட்டா இருக்கும் போல் இருக்கு, அந்த போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க மாட்டை எழுத்துட்டு ஓடி வர்றது மாதிரி அந்த காட்சிக்கலாம். ஸோ அந்த மாட்டை கொண்டு வந்தவர் வந்து இவ்வளோ கேட்டார், அந்த கயிறு மாட்டு கயிறு கொண்டு வந்தவர் இவ்வளோ, இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் வந்து பெருசாக இடிச்சு உங்கள் தலையை வெடிக்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த விஷயத்தெல்லாம் இந்த மாடை கொண்டு வந்தவர் மாடுக்கு கயிறு பிடிச்சிட்டு வந்தவர் இதெல்லாம் வந்து பெருசாக, அதான் அந்த நூறு நாள் வேலை வேலையை பற்றிட்டு எதிராக பேசுறது மாதிரி, இந்த மாதிரியான மக்களை வந்து பயங்கரமாக வந்து இதனால தான் பட்ஜெட் எடுத்துருச்சு அப்படின்னு பேசுகிறாருனாக்கா, அப்போ கதை கேட்கும்பொழுது அவருக்கு என்ன அறிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது.
அவரை அதை அப்டேட் பண்ணிக்கணும். அதனால அவர் நல்லா வரட்டும், இன்னும் நிறைய இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணி கூட வரட்டும், நல்லா குடும்பம் பண்ணணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.